ஒரு ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்லேருந்து நம்ம வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி வெளியில் வாங்கினா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஓரளவுக்கு பெருசாகவும் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. கொஞ்சம் கலர் மாதிரி தான் இருக்கும், பட்டு இதனால் வந்து ஒன்றும் பாய்சனஸ்லாம் கிடையாது. நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டு இப்போ வந்து இதை வந்து மெயின் டிஷ்ஷாக பண்ண போகிறேன். நல்ல பிங்க் கலரில் நல்லா தான் இருக்குது. இதை வந்து நல்லா வந்து இந்த இது மட்டும் எடுப்பாங்க இல்லையா, இந்த இதை மட்டும் எல்லாத்துலேயும் எடுத்துட்டு ஒரு பத்து பன்னெண்டு இது சீப்பு மட்டும் இந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டுடலாம். இது வரைக்கும் வந்து இந்த திருடன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மொத்தமாக இருக்கும் இல்லையா, இது வந்து உள்ளே ஒளிஞ்சிட்டுருக்கனால திருடன் சொல்லுவாங்க. இதை வந்து இது வரைக்கும் எடுக்க போகிறோம், இன்னும் எடுக்கணுமான்றதை அப்புறம் பார்க்கணும். இன்னும் ரெண்டு மூணு ஷீப்பு எடுக்கணும், அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி போட்டுடலாம். இந்த மாதிரி இந்த திருடன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் தூக்கி போட்டுறணும். ஸோ இப்போ எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இப்போ இந்த சைஸ் வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் சின்னதானதுக்கப்புறம் அப்படியே வந்து கட் பண்ணி போட்டுடலாம். கிட்டத்தட்ட இந்த இது வந்து இந்த சைஸ் வர அளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பத்து பத்து இது நல்லா கரெக்டாக அடுக்கி வெட்ட போகிறோம். கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும். தண்ணியில் வந்து போட்டால் தான் வந்து அது கலர் மாறாமல் இருக்கும். இந்த இதை வந்து நம்ம மறுபடியும் உரிக்க போகிறோம். பட் உரிச்சிட்டு இதே வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே அதையும் பொடிசாக கட் பண்ணி போட்டுற போகிறோம். இந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை ஒரு தடவை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு இதை வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு லைட்டாக ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வேக வைக்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணணும். தேவையானது வந்து சின்ன வெங்காயம் தக்காளி அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து வெந்துட்டுருக்கு, சிம்மில் வச்சேன், இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா நுர மாதிரி வரும், அவ்வளோதான் வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான், இது நுரச்சி வந்தால் போதும். அப்படியே எடுத்து அந்த வதக்கினதில் போட்டுற வேண்டியதான். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். வாழைப்பூ வந்து நல்ல வால்யூம் நிறையா இருக்குது, எதையுமே வேஸ்ட் பண்ணலை. அதனால் இன்னும் கொஞ்சம் அதில் போடுவோம். வெங்காயம் தக்காளிக்கு வேணும் இல்லையா. இந்த இது வந்து ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஏன்னா வந்து ஏற்கனவே இது வெந்துருச்சு பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறிடுச்சு பாருங்கள். எல்லாம் வெந்துருச்சு, நல்லா வந்து ஹீட்டில் வந்து வெந்து முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கிறோம். அது வந்த உடனே தக்காளி போட்டுறோம். ஏற்கனவே உப்பு போட்டு தான் வேக வைக்கிறேன். இந்த இதுக்கு வந்து கொஞ்சமாக கல்லுப்பு இந்த தக்காளி வதங்குறதுக்கு மட்டும். ஓகே, அதை மறுபடியும் சேர்க்க வேண்டியது வந்து பெருங்காயத்தில் கொஞ்சோண்டு சேர்த்துட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துடலாம் போதும். கூட வந்து மிளகாய்த்தூள் அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போட்டுடுவோம். அவ்வளோதான், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, கொத்தி விட்டுக்கிறோம். அவ்வளோதான், இப்போ வந்து இது நல்லா மேஷ் ஆகி வந்தோடனே அந்த வாழைப்பூவை எடுத்து ஃபில்டர் பண்ணி போட்டுட்டு
அப்படியே வந்து தண்ணி எல்லாம் போகிற வரைக்கும் இது பண்ணால் முடிஞ்ச அவ்வளோதான். கரட்டி போடாததுனால மேலே மட்டும் கருப்பாக இருந்திருக்கு. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே கலக்கி இறக்க வேண்டியதுதான். ஜஸ்ட் 4 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை அப்படியே வந்து ஆஃப் பண்ணி வச்சிடறோம். அப்படியே ஹீட்டில் ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே வந்து கொஞ்சம் குக் ஆகிட்டு இருக்கும் ஒரு 4 ஆர் 5 மினிட்ஸ். அப்புறமா எடுத்து சாப்பிடலாம். வா கொஞ்சம் சாப்பிடு. வாழைப்பூ தம்பி சாப்பிடவே மாட்டேங்கிறான். அவனுக்கு வந்து டேஸ்டே பண்ணி பார்க்கல இது வரைக்கும். 7 வயசாயிடுச்சுல? 7 வயசாயிடுச்சடா. ம், சாப்பிடுவா. வா. போன தடவை பண்ணப்போ காரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன். காரம் கம்மியாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த இடம் கொஞ்சம் காரம்லாம் 60% போட்டாச்சு, அவ்வளோதான். தண்ணியில் போட்டு வேக வைக்காமல் அப்படியே தக்காளி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே போட்டோம்னா இன்னும் நல்லா துவர்ப்பு அதிகமாக வரும். ஆக்சுவலி இதில் ஒன்றும் விட்டமின்லாம் நிறையா இருக்கும் சொல்ல முடியாது. வேக வச்சுட்டாலே முடிஞ்சது, அவ்வளோதான்.